உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான வணக்கம் கொடி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு முருகானந்தம் ராமசாமி நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு முருகானந்தம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் திரு ராகுல் காந்தியினுடைய தமிழக பயணம் ஒரு பிரச்சார பயணமாகவே ஏறக்குறைய முடிச்சிருக்கீங்க தேர்தல் தேதியெல்லாம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல இந்த பயணம் தொடர்ந்து இந்த வருடம் தொடங்கியதுலேருந்தே பொங்கல் விழாவிலெல்லாம் பங்கேற்றார் ஜல்லிக்கட்டு பார்வையிட வந்திருந்தார் அடுத்து ஒரு பிரச்சார பயணம் என்ன திட்டம் காங்கிரஸை தமிழ்நாட்டில் என்ன மாதிரி ஒரு வளர்த்து எடுக்க வேண்டிய திட்டத்தில் ராகுல் வராரு இன்ஸ்டண்டாக காங்கிரஸுக்கு ஒரு திட்டம் இருக்குன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை வந்து அகற்றணுங்கிறது தான் அது வந்து காங்கிரஸும் காங்கிரசுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து அது மிகப்பெரிய அந்த பொறுப்பு இருக்கு ஏன்னா பிரதானமான எதிர்கூட்டணிங்கிற முறையில் எதிர்கட்சிகளுடைய கூட்டணிங்கிற முறையில் இவங்க தான் முன்கை எடுத்து அந்த விஷயத்தை செய்ய வேண்டியது இருக்குது அதில் அப்புறம் ராகுல் காந்தியோடைய ரோல் என்னங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ராகுல் காந்தி பிரதமராக முன்னிறுத்தப்பட்ட சூழலில் மிகப்பெரிய பெருவாரியான ஆதரவை இந்த மக்கள் அளிச்சிருக்காங்க அப்போது அதை வந்து கேபிடலைஸ் பண்ணி இந்த ஆட்சி மாற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ராகுல் காந்தியுடைய பிரதானமான நோக்கம் இந்த பயணத்துடைய நோக்கமும் கூட இந்த அரசுக்கு எதிரான ஒரு மக்களுடைய ஆற்றாமையை மன அந்த எதிர்மனநிலையை வந்து விரைவுபடுத்தி இந்த ஆட்சியை வந்து அகற்றணும் தான் காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமான பிரதானமான நோக்கம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்து பயணிக்க போகிறதா கூட்டணியில் உங்களுடைய உறவு எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு தொடர்ந்து பயணிக்க போகுதுங்கிறத வந்து ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்களே அதுக்கு மேல அதில் என்ன சிக்கல்கள் இருக்குது இல்ல எல்லாருடைய பார்வையும் ராகுல் காந்தி முன்கூட்டியே இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் ஒரு தமிழ்நாடு பயணத்தை தொடர்ந்து அவர் வரதே வந்து திமுக கட்ட தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கிறதுக்கான கட்டாயத்துக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கு அதற்காக தான் வந்து இந்த சீட்டு பேர விஷயத்தையெல்லாம் எங்கே குறைச்சிட போகிறாங்க கூடுதலாக பெறணும் சீட்டு அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த பயணத்தை எல்லாம் காங்கிரஸ் திட்டமிட்டது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லை இல்லை இந்த பலப்படுத்துவதற்காக ஒரு பயணம் மேற்கொண்டாங்கிறது உண்மைதான் பட் இந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்காக கூட்டணி அதான் ஸ்டாலின் கிட்ட காங்கிரஸ் நாங்க நாங்கோம் அப்படியே இல்ல இந்த கூட்டணி வலிமையா இருக்குது இந்த கூட்டணியுடைய பங்காளிகள் கட்சிங்கிற முறையில் என்னுடைய எங்களுடைய பங்களிப்பையும் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கான அந்த செயல் திட்டத்தில் எங்களுடைய சீட்டு விஷயங்கள்ங்கிறது இரண்டாம் பட்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான இலக்கு என்பது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய இலக்கு என்பது அவங்களுடைய கடமை என்பது இந்த அரசாங்கம் மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய அண்டி வாழுகின்ற அல்லது அண்டி நீடிக்கின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது எல்லா வகையிலும் அரசமைப்பு சட்டத்தை ஜனநாயக மதிப்பீடுகளை கொலை செய்கிற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அனைத்து உரிமைகள் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த திட்டங்களை வந்து காவு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது அப்போ இந்த அரசாங்கத்தை வந்து அதிகாரத்திலிருந்து அகற்றுவதுங்கிற பிரதான நோக்கத்தில் வந்து எல்லா கட்சிகளும் வந்து இந்த கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அந்த ஒரு நோக்கத்தில் உறுதியாக இருக்கிறாங்க அப்போ அதை வந்து ஒரு கூட்டணி கட்சியாக நம்ம வந்து இந்த மக்களை திரட்டுவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்த மக்களை திரட்டுவதற்கு இந்த மக்களுடைய ஆதரவை திரட்டுவதற்கு நான் ஒரு கூட்டணி கட்சியாக காங்கிரஸும் தன்னுடைய பங்களிப்பை செய்ய வேண்டியது இருக்கிறது அந்த இதில் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய நட்சத்திர பிரச்சாரங்கிற முறையில் ராகுல் காந்தி இங்கே வந்திருக்காரு அவருக்கு வந்து காங்கிரஸ் தமிழகத்துக்குமான பிணைப்புங்கிறது வரலாற்று பூர்வமானது பல தடவை சொல்லியிருக்கார் அப்புறம் இன்னும் சுற்றியாடு ஆடுறது கிட்ட ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு வந்து அவர் ஒரு இதில் பேசும்போது தமிழ் மக்களுக்கு நான் கடன் கடன்பட்டிருக்கிறேன்னு சொன்னேன் அதாவது வந்து இந்தியா முழுக்க வந்து தோல்வியடைந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அவர் ராகுல் காந்தி பிரதமர் ங்கற ஒரு கோ舍த்துக்காக வந்து மிகப்பெரியாரியான ஆதரவை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் அளித்தார்கள் அப்ப அதுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய கடமை அவருக்கும் இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்குது அது தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மை என்பது தமிழக மக்களுக்கு விரோதமான தமிழ் நாட்டுக்கு விரோதமான இந்த அரசை தூக்கி எறிவதுதான் தமிழ்நாட்டுக்கு திரும்ப செய்யக்கூடிய நன்றிங்கிறது அதாவது இருக்க முடியும் எந்த சிக்கலும் இல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணியில எந்த சிக்கலும் இல்ல பெரிய சிக்கல்கள் எதுவும் கிடையாது ரெண்டு பேருமே தெரிவு பாண்டிச்சேரியில என்ன பிரச்சனை திமுகவுக்கும் காங்கிரஸ் இது வந்து பாண்டிச்சேரியில இருக்கிறதோ அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறதோ மிக சில அளவுல கீழ் மட்டத்தில் ஒரு கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் வெவ்வேறு இடத்துல வந்து ஏன்னா அதிகார அரசு ஆளுநருடைய அத்துமீறல் அதிகமா இருக்குன்றது தான் துணைநிலை ஆளுநர் கிரண்பேரியுடைய அத்துமீறல் அதிகமா இருக்கு அரசு விஷயத்துல தலையிடுறாங்கன்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமா இருக்குது ரொம்ப வருஷமாகவே திரு நாராயணசாமி பதவியேற்ற பின்பு

இந்திய அரசியல் என்ன இடமோ அது எந்த ஒரு விஷயத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அரசியல்ல இந்த ஜனநாயகத்தின் நினைவு கூறப்படுகிறதோ அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நாம போராடினோம் மாநில சுயாட்சி ஆஹ் மாநில அரசினுடைய உரிமைகள் பற்றின விஷயம் தான் அது அதுக்காக போறால அவங்க பங்கு எடுத்திருக்கணும் பங்கெடுக்காதக்கு என்ன காரணம்கிறதை அவங்க கிட்ட தான் கேட்கணும் ஆனால் என்னன்னா இது வந்து ஒரு கூட்டணியுடைய பெரிய விரிசலாவோ இதாவோ பார்க்க முடியாது அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உள்ளூர் அளவில் இருக்கலாம் சில எனக்கு காங்கிரஸ் குள்ள அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனைகள்லாம் ஒண்ணு கிடையாது காங்கிரஸ் குள்ளே என்ன பிரச்சனை பாண்டிச்சேரி காங்கிரஸ் குள்ளே திடீர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்காரு முக்கிய ஒரு ஒரு நாராயணசாமிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர் நேராக அவர் விலகிட்டு ராஜினாமா பண்ண போறன்ற தகவல் எல்லாம் கொடுக்குறாரு இரண்டு மூன்று நாட்கள் அமைதியாக இருந்துட்டு பாஜகவில் போய் ஜாயின் பண்றாரு ஒரு கேப்பும் உங்களுக்கு கொடுக்குறாரு அதற்குள்ளேயே அவர் உங்க உங்களால் சமாதானப்படுத்த கூட முடியல சமாதானப்படுத்துறது என்பது இப்ப என்ன பிரச்சனைனா நீங்க வந்து இங்க சமாதானப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு அரசியல் ரீதியான நோக்கங்களோ அல்லது அரசியல் ரீதியான அந்த மாற்றங்களோ கட்சி மாறதோ கிடையாது சரி இது முழுக்க முழுக்க அவங்களுடைய அதிகாரம் பணபலம் இதுல பின்னாடி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய கரங்கள் எல்லாமே இருக்குது இது வந்து என்ன சொல்றது இவங்க ஜனநாயகம் வந்து பணத்துக்காக போயிட்டாருன்றீங்களா எப்படியாவும் இருக்கலாம் பணத்துக்காகவோ ஆசை காட்டலுக்காவோ போயிருக்கலாம் வேற என்ன காரணம் இருக்க முடியும் காங்கிரஸ்ல இருக்கிறது போறக்கு வேற என்ன காரணங்கள் இருக்க முடியும் அவர் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் அஞ்சு வருஷம் எல்லா விதத்திலும் அதிகாரத்தினுடைய அனைத்து விஷயங்களே அனுபவிச்சிருந்தா அவர் அவர் எந்த விதத்துல கட்சி புறக்கணிச்சது அப்புறம் போறாருன்னா அப்ப அதை தாண்டி அவர் பெருசா இருக்கு இருபத்தி மூணு அமைச்சர்கள் நேஷனல் காங்கிரஸ் வந்து கேள்வி கேட்டாங்க தலைமையில் கேள்வி கேட்டாங்க ஒவ்வொரு இடமும் தலைமையிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குது காங்கிரஸ்ல சிக்கல் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரச்சனைகளை பேஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் ஆட்சி இழந்துட்டு வரீங்க பாண்டிச்சேரியில் கடந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி வந்தபோது சொல்கிறாரு கடைசியாக பாண்டிச்சேரியில் தான் காங்கிரஸ் இல்லாமல் செய்வோம் அப்படின்னு இல்லை இது என்னென்னா இது வந்து இறைச்சிகாரத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அதிகார போத தலைக்கு மீறினா எதை வேணாலும் பேசலாம் இது மாதிரியான பல அதுக்கு நீங்களே உங்க உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே சமாதானப்படுத்த முடியல இது சாதாரணமானது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான பிரச்சனை நீங்களே சொல்கிறீங்க நமச்சிவாயம் வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவராகலாம் இருந்திருக்காரு புதுச்சேரியில்னு சொல்றீங்க ஒரு மூத்த தலைவர் தான் அவர் அப்படி பார்க்கல ஒரு ஒரு மூத்த தலைவர் தலைவர் பதவி அப்படி கொடுத்துருக்கீங்க அந்த பேஸ்டானில் கொடுத்துருக்கீங்க அவர் ஏன் உங்களால சமாதானப்படுத்த முடியல அவருக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை வந்து அரசியல் ரீதியானதா இருந்தா பண்ணிடலாம்னு சொல்றேன் நான் மீண்டும் 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 சொல்றேன் அரசியல் ரீதியானதா இருந்தா பண்ணிடலாம் ஆனா அதுக்கு அப்பால்பட்ட அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்பாற்பட்ட சுயநலங்களுக்கு காங்கிரஸ் கட்சி வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது காங்கிரஸ் கட்சியின் எந்த கட்சியுமே ஒண்ணும் பண்ண முடியாது அதிகாரத்தில் இருக்கிற காலத்துல அதிகாரத்துல அனுபவிக்கிறதும் அதிகாரத்துல விட்டு போ போகுது அப்படின்னாலோ அல்லது அதிகாரம் இல்லை அப்படின்னாலோ கட்சியை விட்டு போறது அப்படிங்கிற அணுகுமுறை காலகாலமா வந்து ஒரு தரப்பால் எப்பவுமே இருக்கிறதாம் அதை வந்து பெரிய அரசியல்ல நடக்கிறோம் நடக்கிறாங்க காங்கிரஸ்க்கு எல்லா இப்படி நடக்கும் இல்ல இல்ல வந்து இந்த தலைவர்களோ இந்த போகக்கூடிய இவங்களோ வந்து இந்த காங்கிரஸ் கிடையாது சரி இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தத்துவ நமச்சிவாயம் ஒரு தலைவர் இல்ல நான் தலைவர் தான் இல்லைன்னு சொல்ல நான் என்ன சொல்றேன்னா அதை தாண்டி கோடான கோடி தொண்டர்களுடைய உழைப்புன்னு ஒன்னு இருக்கு அதுதான் அந்த கட்சியை நிறுத்துது அவங்களுடைய சித்தாந்த வலிமை தான் நிறுத்துது எவ்வளவு தூரம் ஆட்சியில் இல்லாம போனா தமிழ்நாட்டில கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாம போனாலும் இன்னைக்கு இந்த கட்சியினுடைய மேல இந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தின் மேல் பிடிப்பு கொண்ட இந்த லட்சியத்தை வந்து உள்ள வாங்கிக்கிட்ட ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் தான் தொண்டர்கள் இருக்காங்க முருகானந்தம் ஆனால் ஒரு பெரிய கட்சி நீங்களே சொல்றீங்க இந்த நாட்டுக்கே தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்றீங்க ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கிற சிக்கலை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியல முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இழந்துட்டு வரீங்க நீங்கள் இல்லை நான் என்னன்னா அதான் திரும்பவும் சொல்கிறேன் தேய்மானம் அடைஞ்சிட்டு வருதா முதல்ல உங்கள் கட்சிக்கு ஒரு தலைவரே ஒரு ஒரு தலைவர் இல்லாத தான் இவ்வளோ பிரச்சனை இல்லை இந்த கட்சியினுடைய அமைப்புங்கிறது ரொம்ப ஜனநாயக பூர்வமானது இது சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடியே ஏன் ஜனநாயக பூர்வமான ஒரு கட்சிக்கு தலைவரே இல்லாமல் போயிடுச்சு இல்லை சொந்த தான் சொல்கிற வர அது வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி ஜனநாயக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம நேரு காலத்திலேயே இருந்தது பிபி பி தாண்டனுக்கும் நேருவுக்கும் பிரச்சனைகள் இருந்தது தமிழ்நாட்டில் ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் இருந்தது இது எல்லாமே வந்து கருத்து ரீதியான மோதல் இதுல வந்து ஒன்னும் இது இல்லன்னா நான் இது சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன் இல்ல இன்னொரு விஷயங்கள் சரியா இருக்குன்னு இன்னொருத்தர் நினைக்கலாம் இது வந்து இதுக்காக பேசிக்கிறோம் இது பற்றி என்ன பற்றிய கமிட்டி கூட்டத்தில் பேசப்படுகிறது தொடர்ச்சியாக விவாதிக்கப்படுகிறது ஒரு ஜனநாயக அமைப்பு இப்படி தான் இயங்க முடியும் நேரம் அமைப்பு எப்படி வேணாலும் ஏங்கலாம் ஒற்றை தலைமை ஒற்றை இது இல்லை இது நான் சொல்றதுதான் சட்டம் அப்படின்னு பிஜேபி மாதிரியோ இது மாதிரியோ நம்ம இயங்கலாம் ஆனா வந்து அப்படி அல்லது இல்லை அப்படி இல்லை ஆனால் நேர் குடும்பத்துல இருந்து ஒரு தலைவர் வேணும் அது அதை வந்து அதை மட்டும் மாற்றவே முடியாது நான் நான் நேர் குடும்பத்தினுடைய மேலே தலைவர் வேணும் அப்படிங்கிறது வந்து எமர்

குறைகாணறக்கோ பழுது காணறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது இல்ல ஜனநாயகம் இருக்குல்ல உங்க கட்சில காங்கிரஸ் கட்சியில இருக்குன்னா இருபத்தி மூன்று மூத்த தலைவர்கள் கடிதம் அனுப்புறாங்க தலைமைக்கு கடிதம் உடனடியா ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்க இல்லன்னா கட்சி இன்னும் கரைந்து போகணும்னு கபில் சிப்பில் இருந்து எல்லாம் பேசுறாங்க அதையெல்லாம் இன்னமும் சரிப்படுத்தாமல் இன்னும் பயணிச்சுட்டு கொண்டே இருக்கீங்க இல்லைல்ல அந்த க அந்த கடிதம் எழுதிய தலைவர்களோட மறுபடியும் காரிய கமிட்டி கூட்டம் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று முறை கூடியிருக்குது மூரிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ச்சியாக விவாதிச்சிருக்குது அவங்கள ப அந்த கடிதம் எழுதிய பல தலைவர்கள் பல மாநிலங்களில் புதுசா நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்களாக அம அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க அந்த கடிதம் எழுதிட்டு அங்கிறக்காக இங்கே யாரும் வந்து அவங்களையெல்லாம் ஒதுக்கிலாம் வைக்கல அவர்களுடைய கருத்தும் பரிசீலிக்கப்படுகிறது அந்த கருத்துக்கள் முக்கியத்துவமானவை என்பதில் சந்தேகமே இல்லை உங்களை அதாவது வந்து எல்லாரும் நினைக்கிறது ஒன்னுதான் அந்த கட்சி வலுவடைய வேணும் இந்த வலுவடைய நடவடிக்கைகள் என்னவா இருக்கணும் சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் தவிர கட்சி வந்து வலுவாறு வேணும் இந்த எதே அரசுக்கு எதிராக இந்த பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக வலிமையா போராட வேண்டும் அந்த வரலாற்று பொறுப்பு காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை கட்சிக்குள்ளையும் அணுகுமுறைகளை மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது கட்சிக்குள்ள விவாதிக்கப்படுது சில நேரங்களில் வெளியே வெளியே விவாதிக்கப்படுது பெரிய தவறு ஒன்றும் கிடையாது இரண்டாவது வந்து அந்த தலைவர்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு தான் இருக்கு தொடர்ச்சியாக மூன்று முறை காரிய கமிட்டி கூடிய அதை பேசி இருக்குது மிக விரைவில் வந்து நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கிறது அதை வந்து அந்த தீர்மானமாக கூட செய்யணும் காரிய கமிட்டி கூட்டத்தில் போட்டிருக்காங்க அது செய்யப்படும் அதுக்கான நடைமுறைகள் இருக்குது ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில நடைமுறைகள் இருக்குது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட கூட்டத்தை கூட்ட வேணும் அதுக்கு அந்த அந்த கூட்டத்தை கூட்டியில் தான் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கான நடைமுறைகள் நடந்துகிட்டு இருக்குது மிக விரைவில் வந்து ஒரு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் புதுச்சேரிக்கு ஜேபி பி நட்டா இன்னும் சில நாட்களில் காங்கிரசின் முக்கிய எம்எல்ஏக்கள் ஏற்கனவே அம நமச்சிவாயம் போய் ஜாயின் பண்ணிட்டார் நமச்சிவாயம் உட்பட ஒரு சிலர் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க இது தவிர்த்து சில எம்எல்ஏக்கள் இன்றைக்கி இருக்கிற சில அமைச்சர்கள் கூட வந்து புதுச்சேரி காங்கிரஸில் இருக்கிறவங்க ஜேபி நட்டா முன்னிலையில் பாஜக கவலை இணைப்படுறத ஒரு தகவல் வருது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க தாராளமாக ஃபேஸ் பண்ணோம் மக்கள் ஆதரவு இருக்குது காங்கிரஸ் போய் சேர போகிறாங்கன்ற தகவல் வருது சார் இந்த எம்எல்ஏக்களோ இந்த இவங்களோ கட்சியோ அல்லது இந்த இயக்கமோ கிடையாது நான் திரும்ப திரும்ப புதுச்சேரி அரசுக்கே ஆபத்துன்றாங்க சார் ஆட்சியை கவலை போகுதுன்றாங்க கவுழ்த்தம் பார்க்கட்டுமே நான் முன்ன ரெண்டு மாதம் எலெக்ஷன் வருது மீண்டும் மக்கள் ஆதரவோட அந்த காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் கூட்டணி கூட்டணியாச்சும் அமைய தான் போகு உங்களுக்கு தெரிஞ்சுச்சப்போ

நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கான ஆபத்துன்னு ஒரு விஷயம் இருக்குது பல இடங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த இப்போ சர்ச்சைக்குரிய இந்த மூன்று மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட விதமே உங்களுக்கு தெரியும் இது இது வரைக்கும் வழக்கத்தில் முறையில் அது நிறைவேற்றப்பட்டது மாநிலங்களவையில் வந்து இந்த அரசுக்கு இந்த மசோதாவுக்கு ஆதரவில்லையும் தெரிஞ்சு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு டிவிஷன் வாக்கெடுப்புக்கு விடாமல் இந்த மசோதாவை நெரிவேட்றாங்க சரி இப்போ என்னன்னா இப்போ இந்த மரபுகெல்லாம் எதுக்கு இருக்கு அப்ப எதுக்காக நிலைக்குழுன்னு ஒன்னு இருக்கு அசுர வாய்ந்த அரசு இந்த மாதிரி அத்துமீறலா நடக்குதுன்றீங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் உங்க கச்சில இருக்கறவங்களையே கூப்பிட்டு சேர்த்துக்கறாங்க எல்லாம் பணம் கொடுத்து அளச்சுக்கறாங்கன்ற மாதிரி தான் நீங்க பேசுறீங்க

அதில் எந்த இதுவும் கிடையாது எந்த மாற்றுக்கிறது கிடையாது அவங்க ஒரு ஒரு நாள் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த அரசாங்கத்தை முற்றிலும் நிராகரிப்பாங்க சரி அதற்கான வேலைகளை அதற்கான அணிதிரட்டல்களை காங்கிரஸ் கட்சி முன்னாடி நின்று செய்யும் தான் தமிழ்நாட்டிலேயும் செஞ்சுட்டு இருக்குது பாண்டிச்சேரியிலையும் அதான் செய்யும் புதுச்சேரி அரசியலை பொறுத்தவரையில் திரு நாராயணசாமி முதலமைச்சர் சொல்றாரு காங்கிரசின் அடுத்த கட்ட செயல்பாடுகளை எங்களுடைய தலைமையான சோனியா காந்தியும் திரு ராகுல் காந்தியும் அவங்க சொல்படியும் நாங்கள் செய்வோம் கூடவே திரு ஸ்டாலின் சொல்றதையும் நாங்கள் செய்வோம்ன்றீங்க உங்களுக்கு தலைவர் வந்து சோனியா காந்தி ராகுல் காந்தி சரி இடைக்கால தலைவரா இருக்கக்கூடியவர் ராகுல் காந்தியும் நீங்க தலைவரா எடுத்துக்கிட்டீங்க நீங்க அவரை சொல்லலாம் ரைட்டு

காங்கிரஸ் கட்சி அதை எதிர்கொள்ளும் அது உண்டு அதே நேரம் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பிணக்குகள் இருக்குது இல்லைங்களா கூட்டணி கட்சியுடைய தலைவர்ங்கிற முறையில் திரு ஸ்டாலின் அவர்களோடு பேசி அதை வந்து செட்டில் பண்ணிக்கும் தான் அவர் சொல்றாரு அதுதான் நியாயம் அதுதான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கும்ன்றீங்க அப்படிதான் இருக்கும் புதுச்சேரியிலும் இருக்குமா இருக்கும்

இல்ல இல்ல நான் சொல்றது அவங்களுக்கு விருப்பம் இருக்கலாம் நம்ம சொல்லல எல்லா கட்சிகளுக்குமே அந்த விருப்பம் இருக்கலாம் அவங்க தொண்டர்களை அது பேசவும் செய்வாங்க அது அது வந்து ஒரு கட்சியை உற்சாகப்படுத்திருக்கா ஊழியர்கள் உற்சாகப்படுத்த செய்யறது எல்லா கட்சி திமுக பெரிய கட்சியா காங்கிரஸ் பெரிய கட்சி அதுக்கு காங்கிரஸ் தான் பெரிய கட்சி அது எல்லாம் அங்க வந்து நாங்க ஆட்சியை பிடிப்போம்னு திமுக சொல்லுது சொல்றோம் நாங்க தமிழ்நாட்டு காமராஜர் ஆட்சி அமைப்பு நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம் எங்களுடைய நீண்ட கால இலக்குன்னு ஒண்ணு இருக்கு எல்லா கட்சிக்குமே இருக்கதான் செய்யும் அதை குறையெல்லாம் சொல்ல முடியாது நமக்கு வந்து எல்லா கட்சிகளுக்குமே தாங்கள் ஆட்சி அமைச்சா நல்லதுன்னு தான் இருக்கு ஆனா இந்த வரக்கூடிய தேர்தல் நம்ம தலைமையில இருக்கக்கூடிய தேர்தல்ங்கிறது வந்து என்னுடைய அதிகாரத்தை விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறக்காகவோ என்னுடைய அதிகாரம் சார்ந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிறக்காகவோ அல்ல ஏதோ வகையில வந்து எல்லா வகையிலும் வந்து மத்திய அரசுடைய நீச்சியாக செயல்படுகிற அந்த தமிழக நலன்களுக்கு விரோதமாக செயல்படுகிற மத்திய அரசு வந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்ற அஇஅதிமுக அரசை வந்து நீக்கணுங்கிறதா இந்த உடனடி இலக்கு இருக்கு இல்லைங்களா இந்த இலக்குல வந்து அது முக்கிய என்னன்னா இந்த கட்சிகள் ஒற்றுமையா செயல்படுறதும் இவங்க தங்களுடைய பொது லட்சியத்துக்காக சேர்ந்து செயல்படுறதும் தான் அதைத்தான் வந்து திரு ராகுல்காந்தியும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களும் தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்போ வந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கருத்துக்களை தாண்டி அது முக்கியமான கருத்து அதுன்னு தான் நினைக்கிறேன் நான் அவங்களுடைய கருத்து தான் முக்கியமானது அதனால நம்ம அதைத்தான் வந்து ஒரு கட்சிகளுடைய கருத்தா எடுத்துக்கணும் நிலைப்பாடுகளா எடுத்துக்கணும் அது அந்த நோக்கத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி அந்த விஷயத்தில் தெளிவாக தான் இருக்கு கடந்த ரெண்டு மூன்று நாட்களாகவே பாஜகவினர் நிறைய பேர் முக்கிய சில தலைவர்கள் கூட தமிழ்நாட்டு தலைவர்கள் கூட புதுச்சேரியும் பாஜக கையில் வரப்போகிறது பாஜக அரசு அமைய போகிறது நிறைய கனவுகள் இருக்குது அதிகாரம் சார்ந்த பேராசை ஒன்று ஒண்ணு இருக்குது அவங்களுக்கு அந்த கட்சிக்கு அடிமட்டத்திலிருந்து இருந்து தலைமை வரைக்கும் அதிகாரம் சார்ந்த பேராசையில் அதிகாரம் வந்து ரொம்ப சிக்கல அதிகார ஆசை இல்ல அதிகார ஆசை ரொம்ப இயல்பானது புதுச்சேரி அதிகாரத்துக்கு ஒருத்தவங்க ஆசை எடுக்கலாம் அதிகாரத்தை அடைவதற்குங்கிற சில வழிமுறைகள் மரமான வழிமுறைகள் இருக்குது ஜனநாயகத்துல சில வழிமுறைகள் வழிமுறைகள் அந்த வழிமுறைகளை பின்பற்றி நடத்தக்கூடிய கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு ஒரு அதிகாரம் சார்ந்த பேராசை இருக்குது அவங்களோட மக்களை வந்து புலக்கடை வழியே ஆட்சிக்கு வர்ற அணுகுமுறை அவங்க கிட்ட இருக்குது கோவாவில் அதான் செஞ்சாங்க மணிப்பூர்ல அதான் செஞ்சாங்க ஒரு சிலரோட சுயநலத்தை பயன்படுத்துறது ஈஸி இது மிக எளிதான எளிதான விஷயம் தான் அது ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய சுயநலத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி அதிகாரத்துக்கு வந்துட முடியும் ஆனால் அந்த அதிகாரத்துக்கு அந்த வரக்கூடிய இதன் வழியாக ஜனநாயகத்துக்கு நடக்கக்கூடிய கேடு இருக்கு இல்லைங்களா அது வந்து வெறுமனை காங்கிரஸ் மக்கள் பாத்துப்பாங்க மக்கள் பாத்துப்பாங்க நீங்க சொல்றீங்க மணிப்பூர் உதாரணம் சொல்றீங்க கோவா உதாரணம் சொல்றீங்க பாண்டிச்சேரியில் அந்த சிக்கல் கண்ணுக்கு முன்னாடி நடக்க போகுதுன்றது பரவலா பேசுறாங்க அதையும் நான் மக்களே பாத்துப்பாங்க பாண்டிச்சேரியில வந்து ஜனநாயக இறுதி ஜனமானர்கள் அவங்க தானே அவங்க தான் பேசியாகணும் இவங்க இப்படி நடந்து பாஜகவை எதிர்கொள்ள முடியலைய எதிர்கொண்டுகிட்டுதான் இருக்குது காங்கிரஸ் தான் எதிர்கொண்டுகிட்டு இருக்குது நீங்க பாப்பீங்க இந்த விவசாயிகள் பிரச்சனை இருக்கலாம் ஊப்பியில் நடந்த பாலியல் வன்முறைகளுக்கு எதிராகவும் காங்கிரஸ் கட்சி வந்து தொடர்ச்சியா வந்து முன்கை எடுத்துட்டு பிரச்சனை கேட்கல உங்க கட்சி பிரச்சனையே உங்களால சரி 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 செய்ய முடியலையோ இல்ல இது வந்து அதிகார அரசியல் சார்ந்த விஷயம் இதுல மிக சில சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் நான் தான் சொல்ல பாருங்க இந்த கேம் வந்து அதுக்கோட ரூல்ஸோட ஆடுறவங்க அவங்க கிடையாது அவங்க அவங்களுடைய அணுகுமுறை வந்து ஒருபோது வந்து ரொம்ப என்ன சொல்றது வேல்யூ பொலிட்டிக்கல் வேல்யூ சார்ந்ததா இல்லை அரசியல் விளிமியங்களுக்கு அப்பாலை ஜனநாயக விளிமியங்களுக்கு அப்பால் இருக்குது அப்போ வந்து இதை எதிர்கொள்கிற போது சில சிக்கல்கள் இருக்குது ஆனால் வந்து இதையும் காங்கிரஸ் கட்சி எதிர்கொள்ளுங்கிறது தான் நான் திருப்ப சொல்கிறேன் ஏன்னா இதனுடைய கோடிக்கணக்கான தத்துவார்த்த பலம் கொண்ட தன்னலமற்ற தொண்டர்கள் தான் இந்த கட்சி அந்த கட்சி வந்து அப்படிதான் அந்த கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ஆண்டுகளாக அந்த நாட்டில் சர்வைவல் ஆகிட்டு இருக்குது இந்த நாட்டுக்கு இந்த கட்சி தேவைங்கிற தான் வந்து இந்த கட்சியும் நாடு இருந்துகிட்டு இருக்குது அதனால வந்து ஒருபோதும் வந்து நாட்டை இந்த கட்சி ஏமாற்றாது சார் திமுக கூட்டணிக்குள் கமல் வரணும்னு கார்த்திக் சிதம்பரம் விருப்பப்பட்டு கொண்டே இருக்கிறார் இல்ல கார்த்திக் இப்ப ஏற்கனவே வெற்றி பெற்ற கூட்டணின்னு திரு ஸ்டாலின் சொல்லிட்டு தான் இருக்காரு இது வந்து வெற்றி கூட்டணி எங்களுதுன்னு அந்த கூட்டணிகளுக்குள்ளே யார் வரணும் யார் வர வேண்டாம் யாருக்கு சீட்டு கொடுக்கணும் அந்த சீட்டு வேறு விஷயம் எல்லாம் தலைமை திமுக தான் அவங்க முடிவு பண்ணப்புறாங்க திமுக கூட்டணிக்கு அழைக்கிறாங்களா இல்லை கமல காரணம் காட்டி கார்த்திக் சிதம்பரம் வந்து திமுக கிட்ட சீட்டு பேர விஷயத்துக்காக ஒரு ஒரு மிரட்டல் மாதிரி கமலை காட்டிட்டே இருக்காரு அவர் ஒரு முறையும் ஆர்டி சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரோ இதோ கிடையாது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவர் சொல்றது தனிப்பட்ட கருத்து என்னன்னா ஒரு நட்பார்ந்த முறையில் நீங்க எங்க கூட வந்தா தான் ஜெயிக்க முடியும் சொல்ல போற ஒரு கமெண்ட் அது அது ஒரு பெரிய கூட்டணிக்குள்ள வாங்க எங்க கூட்டணிக்கு வாங்கன்ற எங்க கூட்டணி காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு சொல்றாரா இல்ல திமுக கூட்டணிக்குள்ள வாழ்றாரா இல்ல என்னன்னா இது வந்து ஒரு கமெண்டா தான் நீங்க எடுத்துக்கணும் இது பெரிய அரசியல் பொலிட்டிகல் ஸ்டேட் மக்கள் எப்படி பார்க்கறாங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ள அவர் கூப்பிடுறதே வந்து கமலை காட்டி ஸ்டாலின்

கட்சிகளுடைய தலைவர்கள் தான் அதை முடிவு பண்ணுவாங்க மற்றபடி சொல்லப்படுற கருத்துக்களுக்கு ரொம்ப அரசியல் ரீதியான முக்கியத்துவம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சொல்கிற ஒரு இதுவும் கிடையாது ஒரு கமல தான் காங்கிரஸ் தன்னுடைய சீட்டை பேரத்தை பேசணுங்கிறது கிடையாது ரொம்ப வந்து ரொம்ப டீசெண்டான முறையில் ரொம்ப கௌரவமான முறையில் வந்து தொகுதிகளை பங்கிட்டு உரிய சூழல்களை உணர்ந்து கடமைகளை உணர்ந்து தொகுதிகளை பங்கீடு செய்து இந்த கூட்டணி வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளும் இந்த மக்கள் விரோத அரசை தோற்கடிக்கும் நான் நம் நம்பிக்கையோடு தான் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி முருகானந்த நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு கொடி பிறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்